Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Food Wars Season 1 Episode 15 The Man Called Carnage. First scene la pathina நூத்துக்கணக்கான பஸ் வந்து இங்க இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டி அவங்களோட ஸ்கூலுக்கு கூட்டி போறதுக்கு தயாரா நின்னுட்டு இருக்கும்போது யூகி ரைகோலன் சந்தோஷமா பார்த்து சிரிச்சிட்டு பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. சந்தோஷம் நான் வந்து என்னோட கேம்ப் ஆஃப் ஹெல்ல வந்து முடிச்சிட்டு நான் திருப்பி போறது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃப்ரெஷ் ஏர் சுவாசிக்கிறதே உண்மையிலேயே ஒரு சந்தோஷம்னு சொல்லிட்டு யூகி பா சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது மெகிமி பா சொல்லிட்டு இருப்பா எனக்கு வந்து நேத்துக்கு தான் இந்த இது தொடங்கின மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ள முடிஞ்சிட்டு இது எப்போ தொடங்கிச்சு எப்போ முடிஞ்சுன்னு சொல்றதே முடியல அதுக்குள்ள டக்குன்னு ஒரிஜினல் சொல்லிட்டு மெகிமி சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது சோமா வந்து ஒரு இடத்த பார்த்துட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பான். அந்த ஜோயிச்சிரோ வந்து அவன் பெட்டி படுக்கலாம் எடுத்துட்டு அவனோட ஃபேன்ஸை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ சோமாவும் மெகிமையும் பார்த்துட்டு கோச்சிரோ எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்க பார்த்தோன்னா ஓ அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் பாஸ் ஆகிட்டீங்களான்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் நாங்கள் வந்து எங்களோட திறமையினால பாஸ் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ மெகிமி கேட்டுட்டு இருப்பான் நீங்கள் வந்து ஃப்ரான்ஸுக்கு கிளம்பிட்டீங்களான்னு சொன்னோன்னா ஆமாம் 6 நாள் என்னோட கடை வந்து அடைச்சே இருக்குது என்னோட கடை வந்து எப்போவுமே அடைச்சிருந்தால் நல்லது கிடையாது அதனால நான் போகிறேன் என்னோட கனவு வந்து ஒன்னே தான் அங்கே இருக்கிற ஃப்ரான்ஸில் வந்து அந்த ஷீனோ ரெஸ்டாரண்ட்டை வந்து 3 ஸ்டார் ரேங்க்குக்கு வந்து அடைய வைக்கணும் அதுதான் என்னோட கனவுன்னு சொல்லிட்டு சொல்கிறது பார்த்தோன்னே அப்போ மெகிமி பார்த்து சொல்லிட்டு இருப்போம் 3 ஸ்டார் ரேங்காக இது வரைக்கும் ஃப்ரான்ஸில் வந்து ஒரு ஜப்பானீஸை சேர்ந்தவங்க வந்து 3 ஸ்டார் ரேங்க் வந்து இது வரைக்கும் அடைஞ்சதே இல்லை அப்படி அடைஞ்சிட்டிங்கன்னா அந்த மொத பெருமை வந்து உங்களுக்கு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு மெகிமி பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஹினோக்கை பார்த்து கத்திட்டு இருப்பாள் இப்போ தான் நீ வந்து அதுக்குள்ளே வந்து நீ ஃப்ரான்ஸுக்கு கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு கத்தலை பார்த்தோன்னே எனக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு கோஜிரோ பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே இருக்கீங்கன்னா மீசுகார போய் அங்கே இருக்கிற சோமாவை பார்த்து கேட்டுட்ருப்பா உனக்கு வந்து இத்தாலியன் குக்கிங்கில் வந்து ஏதாச்சும் ஆசை இருக்கா ஆசை இருந்தால் என் கூட வந்து நீ வர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பா அப்போ ஈஸ்வரு போய் மிகுமிட்டு போய் கேட்டுட்ருப்பா நீ வந்து ரொம்ப அழகாக சமாளிச்சிட்ருக்க நீ வந்து என் கூட வந்தீங்கன்னா நான் உன்னை வந்து நல்ல சமையல் பண்ண வைக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னா ஹினோக்கா ஓடி வந்துட்டு இல்லை 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 நான் வந்து அவளை வந்து என் கூட கூப்பிட்டு போகிறேன் அவளை வந்து என்னோட ஜப்பானீஸ் ஹோட்டலில் கூப்பிட்டு போய் அவளை வந்து நான் சமைக்க வைக்க போகிறேன் நீ என் கூட வந்துடு என் கூட ட்ரெயின் ரைடில் வந்துடு நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே அங்கே உடனே அங்கே தோஜிமா வர்றதை பார்த்தோன்னே மிகுமி பார்த்து சொல்லிட்டு இருப்பான் சார் இங்கே என்ன நடக்கு என்னை காப்பாற்றுங்க இங்கே என்ன நடக்குன்னு சொல்லிட்டு கேட்குறது பார்த்தோன்னா அவன் சொல்லுவான் இது வந்து எப்போவுமே நடக்கிற ஒரு ட்ரெடிஷன் தான் இங்கே வந்து வர்ற எல்லா முக்கியமான செஃப்ஸ் எல்லாருமே ரெக்யூட் பண்ணுவாங்க நீங்கள் இப்போ நீங்கள் வர்றீங்கன்னா இங்கே இருக்கிற பெரிய பெரிய செஃப்ஸ் எல்லாருமே உங்களை ரெக்யூட் பண்ணி அவங்களோட ஹோட்டலில் வந்து உங்களை வேலை செய்ய வைக்கிறது தான் இந்த கேம்போட முக்கியமான நோக்கம்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே அப்போ அங்கே இருக்கிற தோஜிமாவோட அசிஸ்டன்ட் செஃப் வந்து சொல்லிட்டு இருப்பான் சோமா நீ எப்போனாலும் இந்த இருக்கிற ரிசார்ட்டுக்கு வரலாம் உனக்காக எப்போவுமே இந்த கதவு வந்து திறந்தே தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னா அப்போ சோமா சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொன்னதை நினச்சி நான் ரொம்ப ஹானராக ஃபீல் பண்ணுறேன் ஆனால் வந்து எனக்குன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது யூகிஹிரான்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டு எங்கள் அப்பா வந்து இப்போ எங்கே இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் எங்கள் அப்பா திருப்பி வந்ததுக்கப்புறம் நான் அந்த வந்து பெஸ்ட்டாக ஒரு செஃப்பாக மாறி அந்த யூகிஹிரா ரெஸ்டாரண்ட் நடத்துகிறது தான் என்னோட கனவுன்னு சொல்லிட்டு சோமா பார்த்து சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஹினோக்கை பார்த்து கோஜிரோட்டை கேட்டுட்ருப்பான் நீ வந்து ஃப்ரான்ஸில் வந்து 3 ஸ்டார் ரேங்குக்கு வந்து நீ பாடுபடுற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் என்ன வேணால் எனக்கு கூட்டு போய் நம்ம 2 பேரும் சேர்ந்து அதை செய்வோம்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னா கோஜிரோ சொல்லுவான் ஆமாம் எனக்கு வந்து துடைக்கிறதுக்கு ஆள் தேவைப்படுது வேணா நீ வேணா வரியான்னு சொல்லிட்டு கேட்குறது பார்த்தோன்னே என்ன நீ பண்ணுறன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பார்த்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அங்கே இருக்க டோஜிமா ஒரு ஷாக்காகி பார்த்துட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தோன்னா அங்கே இருக்கிற சோமா போகிறது வந்து அவனுக்கு வந்து அவனோட பழைய ஃப்ரெண்டு வந்து ஜோயிச்சிரோ போடுற மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கும். அப்போ பார்த்தோன்னா ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஈசுமியும் டாக்கிமியும் வந்து ஒரு பஸ்ஸில் ஏறிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கிற சோமாவோட ஒயிட் டவல் வந்து அவன் கையில் இருக்காது. ஏற்கனவே அவன் ஒயிட் டவல் வந்து அங்கே அவனோட ரூம்லேயே வச்சிருக்கத பார்த்தோன்னே என்னோட டவலை நான் மறந்து வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் நோக்கி ஓடிட்டு இருப்பான். அப்போ எரினாவும் அவளும் ஏதோ மறந்து வச்சுட்டேன்னு சொல்லிட்டு எரினாவும் அந்த பஸ்ஸை விட்டு ஓடிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சோமா வந்து அந்த டவலை எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கும்போது எரின எல்லா பஸ்ஸுமே ஒரே மாடல் இருக்கும். ஒரே மாடல் இருக்கிறது பார்த்தோன்னா அவனுக்கு வந்து எந்த பஸ்ஸில் போகணும்னு சொல்லிட்டு குழம்புனோடனே ஒரு பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டு இருப்பான். அந்த பஸ்ஸில் பார்த்தோன்னா ஒரே சீனியர் சிட்டிசன்ஸாக இருப்பாங்க. அதாவது பக்கத்து ஊர்லேருந்து கூப்பிட்டு வந்து அந்த கெஸ்ட் எல்லாருமே சீனியர் சிட்டிசன் எல்லாருமே ஒரு பஸ்ஸில் இருக்கிறத பார்த்தோன்னே நான் ராங் பஸ்ஸில் ஏறிட்டேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஒரு கிழவன் பார்த்து சொல்லிட்டுருப்பான் அந்த டோக்குஸோ அந்த சிக்கன் எக்குன்னு சொல்லிட்டு அந்த கிழவன் பார்த்து சொல்லிட்டு இருப்பான் நீ தானே அந்த ஆம்லெட்டை செஞ்ச அந்த பையன் சொல்கிறது பார்த்தோன்னே நீங்கள் தானே அந்த எக் மாஸ்டர்னு சொல்லிட்டு அவன் பார்த்து கேட்டுட்டு இருக்கும்போது நான் என்னை மன்னிச்சிருங்க சார் நான் வந்து எக்கச்சக்கமான எக்ஸை வந்து நான் வீணாக்கிட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே உடனே அங்கே இருங்க அவன் பார்த்து சொல்லிட்டு இருப்பான் நீ வந்து கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் இந்த இதை மனசில் வச்சுட்டு நீ நல்ல அதுபோக டோக்குஸோ எக்கை வந்து இனிமேல் நீ வந்து பயன்படுத்துன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே ஓகே சார்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கும்போது அப்போ இன்னொருத்தன் பார்த்து சொல்லுவான் நீ வந்து என்னோட ஸ்ட்ரிங் பீன் பீனை வந்து அடுத்து கண்டிப்பாக நீ பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு இருப்பான். இன்னொருத்த கண்ணாடி போட்ட அந்த ஒருத்தன் வந்து சொல்லுவான், நீ என்னோட நேச்சுரல் சீஸை வந்து கண்டிப்பாக நீ பயன்படுத்தி தீரணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து எல்லாருமே வந்துட்டு என்னோட ரைஸ் கேக்கர் இருக்குது நீ சாப்பிடுறியா, கேண்டி இருக்குது, ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்குது நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னா சோமா பார்த்துட்டு, காய்ஸ் என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் இப்போ வந்து ஏறக்கூடாத பஸ்ஸில் ஏறிட்டேன், நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில் பார்த்து கத்திட்டு இருப்பான். அப்போ காட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே இருந்து எக்கச்சக்கமான பஸ் வந்து நூற்றுக்கணக்கான பஸ் வந்து அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடியாகி கிளம்பி போயிட்டுருக்கோம். சோமா மட்டும் அங்கே தனியாக நின்றுட்டுருப்பான், யாருமே இல்லாமல் தனியாக நின்றுட்டுருக்கிறத பார்த்தோன்னா அவன் பார்த்து சொல்லுவான், இவ்வளோ கஷ்டமான இந்த கேம்ப் ஆஃப் ஹெல்லை வந்து கஷ்டப்பட்டு நான் ஜெயித்தது வந்து இதுக்காக தானேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது யாரோ பின்னாடி ஓடி வர மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுட்ருக்கோம். அப்போ திரும்பி பார்த்துட்ருப்பான். அப்போ வந்து எரினா வந்துட்டு அவளோட பேக்கை பிடிச்சிட்டு வந்து நின்றுட்டுருப்பான். அப்போ ஒன்று சோமா பார்த்து சொல்லிட்டு இருப்பான், நல்ல வேலை நான் மட்டும் தனியாக மாட்டிட்டேன்னு நினச்சேன், பரவாயில்ல எனக்கு கம்பெனிக்கு நீ இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே அவள் வந்து வியடாக பார்த்துட்ருப்பான். இந்த இடியட் கூடயே நான் மாட்டிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு லேடி வந்து ஒரு செக்ரட்டரி மாதிரி ஒரு லேடி வந்து ஓடி வந்துட்டு சொல்லும், மேடம் எரினா உங்களுக்கான கார் வந்து இங்கே ரெடியாக இருக்குது, நீங்கள் வேணா அதில் கிளம்பலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சோமாவும் தனியாக நிற்கிறத பார்த்தோன்னா, எங் மேம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலான்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே அப்போ சோமாவும் அவளும் வந்து வெறிச்சு ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அதே மாதிரியே ரெண்டு பேரும் ஒரே காரில் வந்து பக்கத்து பக்கத்துக்கு சீட்டில் உட்காந்துட்டு போயிட்டு இருக்கும்போது அப்போ சோமா பார்த்து சொல்லிட்டு இருப்பான், நீ என்னமா சொன்னீங்க அடுத்த வாட்டி என்னை மீட் பண்ணும்போது நான் தோற்றுருவேன், என்னை பார்த்து சிரிப்பேன்னு சொன்னீங்க, இப்போ பார்த்து என்னை சிரியன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்கிறத பார்த்தோன்னே இந்த இடியட்டோட மூஞ்சை நான் பார்க்கக்கூடாது, பார்த்தா இவன் என்னை நக்கல் அடிச்சுட்டே தீர்வான்னு சொல்லிட்டு எரியனை பார்த்து கத்திகிட்டே போயிட்டுருப்பான். அவன் போயிட்டு இருக்கும்போது எரியனை பார்த்து சொல்லிட்டு இருப்பான், நீ வந்து கண்டிப்பாக அந்த செலெக்ஷனில் வந்து செலக்ட் ஆகுதுக்கு தகுதியை உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சோமா பார்த்துட்டுக்கப்பா செலெக்ஷனா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ எரியனை சொல்லுவான், உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, இங்கே ஒரு செலெக்ஷன் ஒன்று நடக்கும், அந்த ஃபெஸ்டிவல் பேர் வந்து ஆட்டம் செலெக்ஷன் சொல்லிட்டு ஒன்று நடக்கும். அந்த செலெக்ஷன் வந்து குறிப்பிட்ட ஆட்களை வந்து முக்கியமான ஆட்களை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த இதில் பேட்டில் பண்ண வைப்பாங்க, அதுதான் அந்த ஆட்டம் செலெக்ஷனோட இது. நீங்கள் நீ பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு விதமான கமிட்டி மெம்பர்ஸ் வந்து எல்லாரையும் செலக்ட் பண்ணது நீ பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே அதுக்கு பிளாக் யூனிஃபார்ம் போட்டுட்டு ஒருத்தங்க வந்து டேப்லெட்டோடு நின்றுட்டு இருந்தாங்க, அவங்கள தானே சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னா ஆமான்னு சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அதில் நீ கலந்துக்க முடியாது ஈடியேட்டுன்னு சொல்லிட்டு எரியனை பார்த்து கத்திட்டு இருக்கும்போது சோமா பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். ஆமாம் சோமா காப்பா நான் வந்து பஸ்ஸை விட்டுட்டேன், ஓகே நீ எதுக்காக பஸ்ஸை விட்டேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அது உனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் இடத்துல சோமா வந்து அந்த இடத்துல படுத்து வாயை குழந்தை தூக்கிட்டு இருப்பான். அப்போ எரினா வந்து எதுக்கு மறந்து வச்சுட்டு வந்து என்ன ஏற்ற மறந்து வச்சுட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டிகிட்டு இருப்பான். அதை காட்டிகிட்டு இருக்கும்போது எரினா போய் ஒரு இடத்துல போய் ஒரு ட்ராயரை திறந்து ஒரு டைரி மாதிரி ஒன்று இதை எடுத்துகிட்டு இருப்பான். அந்த டைரியில் வந்து சோமாவோட அப்பா ஜோஷிரோ வந்து எரினா சின்ன வயசில் 10 வயசில் கூட நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்துருக்கிற பார்த்தோன்னே இதை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்லிட்டு எரினா அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பான். அப்போ டோஜிமா வந்து சோமா வந்து யாரோட பையன் சொல்லிட்டு போய் தேடி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அவனுக்கு தெரிய வர்றது என்னென்னா ஜோஷிரோவோட பையன் தான் சோமான்னு சொல்கிறது அவனுக்கு தெரிய வரும். அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து அவனும் பார்த்துட்டு இருப்பான். ஸோ ஜோஷிரோவும் டோஜிமாவும் ரெண்டு பேரும் சின்ன வயசில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ காட்டிகிட்டு இருப்போம். அந்த பிளாக் ஹேர் வச்சுக்கின பையன் பேர் டோஜிமா, அந்த ரெட் ஹேர் வச்சுக்கின வந்து ஜோஷிரோன்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருக்கும். அப்போ காட்டிகிட்டு இருக்கும்போது ஃபூமியை வந்து அவனோட கியோஸ்கேட் டோமை வந்து ஃபுல்லாத்தையும் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் இந்த சில்ட்ரன்ஸ் வந்து அவங்க கேம்ப் ஆஃப் எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்துடுவாங்க, எப்படாலும் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்டுட்டு இருக்கும்போது போய் திறந்து பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும். பார்த்தா அங்கே வந்து நீ வந்து உனக்கு காமன் சென்ஸே இல்லையா, நீ எப்பவும் சொல்லிகிட்டே வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜோயிச்சிரோ வந்து நின்றுட்டு பார்த்து சொல்லிட்டு இருக்கும், நான் என் பேக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே திரும்பி வந்துட்டு இருப்பாங்க. ஈசிக்கு வந்து அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பாங்க, காய்ஸ் நீங்கள் எல்லாரும் கேம்ப் ஆஃப் த ஹெல்லை முடிச்சு வந்துட்டீங்க, நல்லபடியாக வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த கிச்சனை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அப்போ ஃபூமியை பார்த்து சொல்லிட்டு இருக்கும், நீங்கள் வந்து இந்த கேம்ப் ஆஃப் ஹெல்லை முடிச்சுட்டு வந்தனால நான் உங்களுக்கு ஃபீஸ் வைக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே டைகாவும் சோஜியும் பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போனா நம்ம ஃபூமியோ மேடம் வந்து நம்மளுக்காக சமைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு சிரிக்கிறது பார்த்தோன்னா அப்போ அவனே சொல்லுவான், நான் உங்களுக்காக சமைக்க போகிறதில்லன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே அங்கே ஏற்கனவே கிச்சனில் வந்து ஜோஷிரோ வந்து ஒரு மீட்டை வந்து சமைச்சிட்ருப்பான். சமைக்கிறத பார்த்தோன்னே சோமா நீங்கள் எப்போ இங்கே வந்துட்டீங்க, எனக்கு என்கிட்ட வந்து இதை பற்றி எதுவுமே சொல்லவில்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே இருக்க ஃபியூமே பார்த்து சொல்லிட்டுப்பா, இப்போ உள்ள ஜெனரேஷன் இருக்கிற பையங்க யாருக்குமே அவன் எதுவுமே மேனஸே இல்லை, இவன் பேர் வந்து ஜோஷிரோ சாய்பா, இவன் வந்து இங்கே இருக்கிற கியோஸ்கேவோட பழைய மெம்பர், அது மட்டும் இல்லாமல் கவுன்சில் ஆஃப் 10ல் வந்து 2nd சீட்டை சேர்ந்தவன் சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே எல்லாருமே பார்த்துட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க, என்னது கவுன்சில் ஆஃப் 10ல் 2nd சீட்டை சேர்ந்தவனான்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும்போது இதை எதுக்கு என்கிட்ட சொல்லவே இல்லை டேடுன்னு சொல்லிட்டு சொல்றத பார்த்தோன்னா என்னது ஜோயிச்சிரோ வந்து சோமாவோட டேடான்னு சொல்லிட்டாங்க இருக்கீங்க எல்லாருமே அதிர்ச்சியில் பார்த்து கத்திட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சோமா வந்து அதிர்ச்சியில் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருப்பான். எங்கள் அப்பா வந்து இந்த கியோஸ்கே இதில் வந்து ஒரு ரெசிடென்சியாக இருந்திருக்காங்க, இங்கே சாட்சிக்கு அகாடமியில் கிராஜுவேட்டாக இருந்திருக்காங்க, அது போக கவுன்சில் ஆஃப் 10ல் வந்து ஒரு நம்பர் செகண்ட் சீட் இருந்திருக்காங்க. இது ஃபுல்லாக எனக்கு தெரியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு சோர்வாக இருக்கிறத பார்த்தோன்னே அப்போ உடனே ஈஸிக்கு இப்போ சொல்லிட்டு இருப்பான், சார் உங்கள் நீங்கள் தானே ஜோயிச்சிரோ சாய்பா, உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இங்கே இருக்கிற எல்லாருமே உங்களை வந்து வேண்டரிங் செஃப்னு சொல்லுவாங்க, இங்கே எக்கச்சக்கமான கண்ட்ரிஸுக்கு வந்து நீங்கள் போயிருக்கதாகவும் திடீர்னு ஒரு நாள் வந்து இங்கேருந்து நீங்கள் காணாமல் போயிட்டீங்க, ஏன் காணாமல் போனீங்க எதுக்கு காணாமல் போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது, அதனால உங்களை வந்து எல்லாரும் லெஜெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க, என் பேர் வந்து ஈஸிக்கு சாட்சிக்கு, நான் வந்து இங்கே இருக்கிற கரண்ட்டு 7th சீட்டை சேர்ந்தவன் சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே அப்போ உடனே அவன் பார்த்து சொல்லிட்டுப்பான், நீ வந்து என்னை வந்து சைபான்லாம் கூப்பிட வேண்டாம், நீ என்னை வந்து ஜோயிச்சிரோன்னு கூப்பிட்டு அல்லது யூகிஹிரான்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே அப்போ உடனே அங்கே இருந்த யூகி பார்த்து கேட்டுட்ருப்பான், உங்கள் அப்பா இந்த இந்த இடத்துல இருந்தது உனக்கு தெரியாமையே போச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே எனக்கு இதை பற்றி அவ்வளோ ஒன்றும் தெரியாது, ரீசெண்டாக தான் இதை பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு, நிறைய கண்ட்ரிஸ்குள்ளெல்லாம் போகிறத பார்த்தோன்னா தான் எனக்கு வந்து தெரிய வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவன் பார்த்து சொல்லிட்டுப்பான், நான் வந்து 10 வயசில் இருக்கும்போது எனக்கு வந்து அடிக்கடி ஒரு கால் வந்துகிட்டே இருக்கும் எங்கள் வீட்டுக்கு, அது வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் இருக்கனால எனக்கு அதை பற்றி அவ்வளோ நான் பொருட்படுத்தலை, அதே மாதிரி எங்கள் அப்பாவோட ஆல்பம் பாக்ஸிலேருந்து நான் எடுத்துகிற ஃபோட்டோவில் வந்து எக்கச்சக்கமான செஃப் கூட வந்து எங்கள் அப்பா வந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரி போஸ்ட் இருந்துச்சு, ஆனால் வந்து இது ஒன்றும் புதுசு கிடையாது, எல்லார் வீட்லேயும் இருக்கிறதுன்னு சொல்கிறது பார்த்தோன்னா யூகி பார்த்து சொல்லிட்டு இருப்பான், எல்லார் வீட்லேயும் இது இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு யூகி பார்த்து கத்திட்டு இருப்பான். அப்போ காட்டிகிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருமே உங்கள் நீங்கள் வந்து கேம்ப் ஆஃப் வேர்ல்டில் வந்து ஜெயிச்சதுக்காக நான் இந்த ஃபீஸ்ட்டை வைக்கன்னு சொல்லிட்டு ஜோயிச்சிரோ சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே சேர் பண்ணிட்டு சியர்னு சொல்லிட்டு பார்த்து கத்திட்டு இருக்கும்போது யூகி ரயோக்கோ மிகமே எல்லாருமே அதை டேஸ்ட் பார்த்துட்டு இது ரொம்ப டெலிஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களோட சென்சேஷனல் ஃபீலிங் வந்து எங்கேயும் அவங்கள கொண்டு போயிட்டுருக்கோம், இது வரைக்கும் நாங்கள் போகாத இந்த கண்ட்ரியை நோக்கி நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு எஜிப்த் கண்ட்ரி டேஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ காட்டிகிட்டு இருக்கும்போது இவங்க பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க, 3 பேர் சொல்லுவாங்க, சோமாவோட அப்பா வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, சோமாவும் அவங்க அப்பா மாதிரி வந்ததுக்கப்புறம் அவனும் ஒரு ஹேண்ட்ஸமாக மாறிடுவான்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க சோமா திரும்பி பார்த்துட்டு இருக்கும், சோமா வந்து குழம்பி அவங்களே பார்த்துட்டு இருப்பான். அப்போ காட்டிகிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருமே இது பண்ணிகிட்டு இருக்கும், செஞ்சு வந்து ஒரு பிளாக் கலர் ஒரு டிஷ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பான். இது என்னன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்கும்போது அப்போ ஜோயிச்சிரோ சொல்லிட்டு இருப்பான், இது வந்து நான் ஸ்னேக்கை ஊற வச்சு அது தோலை கூட எடுக்காமல் நான் செஞ்சுருக்கேன், இது ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குல்லன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னா செஞ்சு வந்து அப்படி மயங்கி கீழே விழுந்துட்டு இருப்பான். அப்போ ஜோயிச்சிரோவும் சோமாவுக்கு நடுவில் வந்து ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கும், என்னோட டிஷ் தான் டிஸ்கஸ்டிங், என்னோட டிஷ் தான் டிஸ்கஸ்டிங் சொல்கிறத பார்த்தோன்னே யூகியும் ஷுன்னும் பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க, அப்பாவும் பையனும் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னா அப்போ உடனே ஃபியூமியா பார்த்து சொல்லிட்டு இருப்பான், இன்னையும் ஜின்னையும் வந்து கார்னேஜுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஆனால் நீ இப்போ ரொம்ப சாஃப்டாக மாறிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னது கின்னான்னு சொல்லிட்டு சோமா வந்து அதிர்ச்சியில் ஆகிட்டு இருக்கோம். ஆமாம் நான் கின் டோஜிமா பற்றி தான் சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் ஒரு காலத்தில் வந்து இங்கே இருக்கிற கியோஸ்கேல தான் இருந்தாங்க, கியோஸ்கேலேருந்து அவங்க வந்து கார்னேஜ் இந்த மேன் ஆஃப் கால்டு கார்னேஜுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க, இது வரைக்கும் இவங்களை வந்து யாருமே ஜெயிச்சதே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டிகிட்டு இருக்கும், அதில் வந்து டோஜிமாவும் ஜோயிச்சிரோவும் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ காட்டிகிட்டு இருக்கும்போது அதில் வந்து நம்பர் 1 சீட்டை சேர்ந்தது டோஜிமா, நம்பர் 2 சீட்டை சேர்ந்தது ஜோயிச்சிரோன்னு சொல்லிட்டு அந்த பழைய ஆல்பத்தை காட்டிகிட்டு இருக்கும்போது அவன் பார்த்து சொல்லிட்டு இருக்கும், அது ஒரு கோல்டன் ஏஜ், அந்த கோல்டன் ஏஜை பொறுத்த வரைக்கும் எங்களோட இதில் வந்து யாருமே எங்களை வந்து தோக்கடிச்சதே கிடையாது, கியோஸ்கே தான் இங்கே இருக்கிறதுலே ரொம்ப பெரிய டோமாக இருந்துச்சு, இவங்க 2 பேர் போய் எல்லாரையும் ஃபுட் வார்ஸில் வந்து தோக்கடிச்சாங்க, எக்கச்சக்கமான ஃபுட் வார்ஸில் கலந்துக்கிட்டு எல்லாரையும் தோக்கடிச்சாங்க, எக்கச்சக்கமான லேண்டை வந்து இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து சொந்தமாக்கிட்டாங்க, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த வெஜிடபிள் லேண்டும் சரி, நீங்கள் வந்து ரைஸ் மோல்ட் பண்ணுற அந்த இடத்தையும் சரி, இப்போ வந்து இருக்கிற அந்த சிக்கன் பவுல்ட்ரியும் சரி, எல்லாமே ஜோயிச்சிரோவும் ஜின்னும் உருவாக்குனது தான் சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே எல்லாரும் ஷாக்காகி பார்த்துட்டு இருக்கும்போது ரியோக்கோவும் யூகியும் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் காட்டிகிட்டு இருப்பான், ஜோயிச்சிரோ வந்து ஸ்ட்ரே கேட்டாகவும் ஜின்னு வந்து லாயல் டாக்காகவும் சொல்லிட்டு காட்டிகிட்டு இருக்கும்போது அப்போ ஒன்று சொல்லிட்டு இருப்பான், நீங்கள் வந்து இங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் கிராஜுவேட் ஆகிட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே அவன் ஜோயிச்சிரோ சொல்லுவான், இல்லை நான் இந்த இடத்த விட்டு இன்னும் நான் கிராஜுவேட் ஆகவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்த்தோன்னே யூகி பார்த்து கேட்டுட்டு இருப்பான், என்னது கிராஜுவேட் ஆகலையா, அப்படின்னா நீங்கள் வந்து நம்பர் 2 சீட்டை சேர்ந்தவங்க எப்படி கிராஜுவேட் ஆகாமல் போனீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறத பார்த்தோன்னே அது ஒரு பெரிய கதை, அதை வந்து நம்ம இப்போ பேச வேண்டாமேன்னு சொல்லிட்டு ஜோயிச்சிரோ சொல்கிறத பார்த்தோன்னே அப்புறம் சோமா வந்து அதிர்ச்சியில் பார்த்துட்டு இருப்பான். அதோட அந்த சீன் முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.